ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்தீரும் தகப்பன்னவர் சொன்னதை செய்தீரும் தகப்பன்னவர் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை ரெண்டு கரங்களை உயர்த்தி கம் ஆன் எல்லாரும் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை ஆண்டவரே யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் இந்த ஆராதனை வேளை எந்த காரியத்தில் அடைக்கலம் இல்லை என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ எந்த காரியத்தில் கண்ணீர் நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ எது முடியாது எது நடக்காதுன்னு சொல்லி பல மனிதர்கள் சொல்லி இருக்கலாம் ஆனா எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவரே நீ நம்புகிற கர்த்தர் ஹல்லேலூயா நீங்கள் நம்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஓ ஹல்லேலூயா எரிகிற சூளையிலிருந்து விடுவித்த கர்த்தர் ஆமென் தானியேலை சிங்க கபியிலிருந்து விடுவித்த கர்த்தர் இப்பொழுதும் சிங்க கபி போல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் ஓ எரிகிற அக்னி சூளை போல சூழ்நிலைகளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் என கருமையானவர்ல நீங்க தனியா இல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு யாக்கோபோடு இருந்தவர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளை கலந்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லப்பா என்னை நேசித்தவர்கள் என்னை விட்டு போகலாம் ஆனா என்னை கரம் பிடித்தவர் என்ன தாயின் கருவில தெரிந்து கொண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு போக மாட்டீங்க ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லாமா என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை சொல்லுங்களே நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை அவர் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை சொல்லுங்களே நம்புவேன் இறுதி வரை ஆமாண்டவரே ஹல்லேலூயா நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா எல்லாரும் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே இந்நாளும் நடத்துவாரே சொல்லுவீங்களா எல்லாருமே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே இந்நாளும் நடத்துவாரே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நானும்மை துதிப்பே என் உயிரே நானும்மை துதிப்பே once again என் உயிரான உயிரான உயிரான
Yesuve en uyirane 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 Yesu en uyirane Yesu en uyirode kalandu en uyire nanummai thudippe en uyire nanummai thudippe उयरवे आराधने आमेन राजा once again elarume nire entanja nire en kootai nire en rachaga nire raja rendu karangala uyarthi sollama nanumai theruve naal moodudo nanumai sevippe vaalnaal yella enadella vatrilu nanumai sevippe Yesuve once again enadellavattilum sollunga enadellavattilum nanumai nesippe Yesuve satta thuyathi avada naamatha sollama come on Yesuve raja Yesuve Yesuve rachaga Yesuve rendu karangala koopi solungale enadella vattilum nanumai nesippe Yesuve unmaya solungale नानुमै नेसिपे येसुवे आमेनक्कु प्रियमानवरे एनदेल्लावट्टिलुम ना उंगले नेसिपेन सोल्लि सोल्लुंगले हालेलुया संगीतम 146:1 इप्पडियाय सोल्लुगिरदु तमक्कु भयंदु तमदु कृपैक्कु काथिरुक्किरवर्गल मेल कर्त्तर प्रियमा इरुक्किरार பயந்திருக்கிற சூழ்நிலை மாறும் கர்த்தருக்கு பயந்துருங்க எந்த மனுஷனையும் பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு மேலே யாரா இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் மனிதர்கள் தான் என் ஆண்டவருக்கு பயந்துருங்க அவர் எல்லாவற்றையும் உங்களை பாதுகாத்து நடத்துவார் ஹல்லேலூயா அவருக்கு பயப்படுங்க அவர் உங்களுக்கு பிரியமா இருப்பார் அவர் உங்களுக்கு பிரியமானதை செய்வார் உங்களுடைய தேவையை சந்திப்பார் எத்தனை பேர் சொல்லுவீங்க எல்லாவற்றிலும் உங்களையே நான் நேசிக்கிற ஆண்டவரேன்னு கடைசியா ஒருமுறை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா ஓ ஜீசஸ் ஜீசஸ் ம்
நானுமாய் நேசிப்பே இயேசுவே. Jesus, once again. எனதெல்லாவற்றிலும் நானுமாய் நேசிப்பே இயேசுவே. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உங்களை நேசிப்போம் கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பிரியமா இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பிரகாரம் யெகோவா ஈரே, எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் பார்த்து கொள்வீராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்க மத்தியில் அசைவாடும், எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பலியை செலுத்த வந்தோமே சையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோமே சையா. துதி பலியை செலுத்த வந்தோமே சையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோமே சையா. நீர் உயர்ந்தவ, நீர் வல்லவ, நீர் உயர்ந்தவ, நீர் வல்லவ. இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணு மேன் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணு மேன் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கி நீரே, உம் மகனாகவே என்னை சேர்த்து கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கி நீரே, உம் மகளாகவே என்னை சேர்த்து கொண்டீர். பிழைக்க செய்தீர் ஏற்றுக்கொண்டீர், பிழைக்க செய்தீர் ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நம் மத்தியிலே சேலம் கல்வாரி சபையின் தலைமை போதகர் ரெவரன் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள் ஜெபசிந்தனையோடு காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 1:46 வாசிப்போம் அதற்கு நாத்தான் வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இயேசு அவனுக்கு புரியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நேரத்திலையும் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும் வியாதிகள் பலவீனத்தோடு வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த கொடிய நோய் தொற்றுகளிலிருந்து எல்லாரையும் காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடப்படுவதாக தேவைகளை சந்தியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் ஏன் ஒரே வசனத்தை வைத்து தியானிக்கிறோம் என்றால் ஒரு வசனத்தை எடுத்து அரை மணி நேரம் அதை விளக்கி பேசுவதனாலே அது போதுமானது அல்ல கொஞ்சம்தான் அதனுடைய மேலோட்டமான சில காரியங்களை தான் சொல்ல முடியும் ஆனால் தொடர்ந்து அந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது அதனுடைய சில ஆழங்களை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஆழங்களுக்குள்ளாலே போக முடியும் ஆழமான சத்தியத்தை நாம் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமே அந்த வாக்கு தத்துவத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம் என்ன இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்போ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று தேவன் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலுங்கிற மனுஷனிடத்தில் சொன்னார் இப்போ நாத்தான் வேலை பார்த்தவர் சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னார் அப்போது அப்படி என்றால் இயேசு அவனிடத்தில் சொல்வதற்கு முன்பு அவன் எங்கிருந்தான் இதிலும் பெரிதானவைகள் என்று சொல்லும் பொழுது எதிலும் பெரிதானவைகளை காண்பான் இந்த கேள்விகளெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது வருகிறது அப்போ எதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசினார் அவன் எங்கே அதுவரை இருந்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எங்கே இருந்தான் ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து சொல்கிறார் நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தாய் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நீ கண்டவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் கர்த்தர் கர்த்தருமாய் கொடுத்தவள் அல்லோயா அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நீ அந்த நாட்களிலே நீ கண்டவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை காண்பாய்
அத்திமரத்தின் கீழ் என்று சொல்லும் பொழுது ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் என்று நான் வெகு காலமாக யோசித்திருக்கிறேன். எனக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் விளங்கிக் கொண்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்கிறேன். அத்திமரத்தை பற்றி வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அத்திமரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எப்பொழுது? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் என்று சொல்லி இருக்கிற. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலனட்டு போனாலும் என்றால் அர்த்தம் என்ன? அக்ரிகல்ச்சர்ல வருமானம் சரியா இல்லை. அப்படி என்றாலும் விவசாயத்தை தான் நிறைய பேர் நம்பி, நம்ம நாடே விவசாயத்தை நம்பிதான், உலகமே விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறது. விவசாயம் எப்பொழுது நம்ம கைவிடும்? விவசாயத்தில் நமக்கு எப்போ பலன் இல்லாமல் போகும் என்றால், மழை பெய்யலைன்னா விவசாயம் போயிடும். இல்லைன்னா வேறு ஏதாவது பூச்சிகள் வந்ததுன்னா அழித்து போடும். அதை தான் யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். 3 அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சி, இதெல்லாம் பயிரை அழித்தது, நாசமாக்கி போட்டது. திராட்சரசம் இல்லாமல் போயிற்று, அத்திமரம் பழம் இல்லாமல் போயிற்று என்று விவசாயம் அழிந்து போன ஒரு காரியத்தை தான் யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி அற்புறம் சொல்கிறாரு. எப்போ சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள், நீங்கள் கத்து நோக்கி கூப்பிடுங்கள், அழுங்கள், புலம்புங்கள், அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் திராட்சரசம் என்ன செய்யும்? புரண்டு ஓடும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அத்திமரம் துளிர் விடாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? கிடையில் ஆடுகள் முதலற்று போனாலும் என்றால், கிடையில் ஆடுகள் முதலற்று போகிறது என்பது தொழில் நஷ்டமாகி போகிறது. விவசாயம், அடுத்து தொழில், ரெண்டும் தான் மனுஷன் வாழ்க்கையில் நமக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. இது ரெண்டும் தான், ஏதாவது தொழில் வேணும், இல்லைன்னா விவசாயம். நம்ம நம்பி இருக்கிற இவைகள், நம்பி இருக்கிற இவைகள் நமக்கு ஏமாற்றம் தரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மிகுந்த ஏமாற்றம் அடைந்து சில சமயத்தில் சிலர் தற்கொலை கூட பண்ணி விடுகிறார்கள். இதில் விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகிறதை நம்ம கேள்விப்படுகிறோம். அநேகர் தொழில் நஷ்டமானதுனாலே அவர்கள் தற்கொலை செய்து சாகிறதை இந்த நாட்களில் கேள்விப்படுகிறோம். அந்த விதமாக இங்கே அத்திமரம் என்பது இதை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. அத்திமரம் தொழில் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், கிடையில் ஆடுகள் முதலற்று போனாலும், நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தருமை கொடுத்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், அதாவது நாம் கவலைப்பட்டு பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. கவலைப்படுவதனாலே நாம் ஒன்றையும் கூட்டிக் கொள்ள முடியாது. நாம் ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? வானத்தை திறக்கணும். அவர் தான் கையை என்ன செய்யணும்? திறக்கணும். அவர் வருமானம் கொடுக்காமல், அவர் நமக்கு வசதியை கொடுக்காமல், நல்ல மழை கொடுக்கவில்லை என்று சொன்னால், விவசாயத்தில் நல்ல பலன், மேனி, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மேனி பலன் கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறது. அப்படி நமக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை என்றால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். நாத்தான் வேல் அவன் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் கண்டேன் என்று சொல்லுகிற போகிற போது அவன் உட்கார்ந்து அவன் என்ன செய்திருப்பான்? தன்னை ஆராய்ந்து பார்த்திருப்பான். அத்திமரத்தின் கீழே ஏன் உட்கார்ந்திருந்தான்? உட்கார்ந்திருந்தான் என்று சொன்னால் அவன் வேலை இல்லாதனால உட்கார்ந்திருந்தான். வேலை இல்லாதனால உட்கார்ந்தான். இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சிருப்பான்? அத்திமரத்தின் பழையத்தை பறித்து கொண்டிருந்திருப்பான்.
இல்லையென்றால் அத்திமர சம்பந்தமான வேலைகளை அவன் செய்து கொண்டிருப்பான் தோட்டத்தில். நீ அத்திமர தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை கண்டேன் அப்படியா சொல்லியிருக்கிறார்? இல்லை. அத்திமரத்தின் மேலே இருக்கும்பொழுது உன்னை கண்டேன் என்றா சொல்லியிருக்கிறார்? இல்லை. நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது உன்னை என்ன செய்தேன்? கண்டேன். அத்திமரம் என்பது என்கிற அந்த வருமானம் என்பது, தொழிலில் கிடைக்கிற வருமானம் என்பது, அது ஒவ்வொருவருக்கும் நிழலாயிருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறதான சத்தியம் என்னவென்றால், நீங்கள் நம்பி இருக்கிற நிழல் உங்களை விட்டு எடுபட்டு போகலாம். நீங்கள் நம்பி இருக்கிற நிழல், நீங்கள் அமர்ந்திருக்கிற நிழல் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இல்லாமல் போகலாம். முழுக்காந்த அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது அவன் அத்திமரத்தின் நிழலிலே இருக்கவில்லை. அத்திமரத்தின் கீழே இருந்தான் என்று தான் சொல்லியிருக்கிறது. நிழலுக்கு கீழே இருக்கவில்லை அப்படின்றால் அர்த்தம் என்ன? துளிர்விடாத அத்திமரமாக இருந்திருக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் இருக்கும் பொழுது நிழல் இருக்குமா? இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இப்பொழுது துளிர் விடாத அல்லது பட்டுப்போன, நம்பிக்கை இழந்து போன, வேர் செத்துப்போன அத்திமரங்களுக்கு கீழே அவன் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான, எப்பொழுது இவைகள் சம்பவிக்கிறது? யுவராத்திரிக்கு தரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அது ஆமணக்கு செடி என்ன செய்தது? அரித்து போட்டது. அதாவது ஒரு பூச்சி அப்படின்னு நம்ம லேசா எடுத்துடக்கூடாது. ஒரு பூச்சி அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் தானே இப்போ இவ்வளோ ஆட்டி படைக்கிறது. அப்போ இதை யார் அனுப்புகிறது? வைரஸ் அனுப்புறதுக்கு யார்? சாத்தான் அனுப்பினான் என்று சொல்லவா? இங்கே கர்த்தர் கட்டளையிட்டாராம். யார் கட்டளையிட்டது? கர்த்தர் கட்டளையிட்டார். உலகம் முழுசும் இந்த வைரஸ் யார் அனுப்புனா? சைனாக்கார அனுப்புனானா? அப்படியா இப்படியா? ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றுமே விடை கிடைக்கல. எதுக்காக அப்படின்லாம் யோசிக்கிறோம். அது யார் மூலம் வந்திருந்தாலோ வருதோ இல்லையோ, இந்த வசனத்தின்படி பார்க்குறோம். எது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்று வருகிறது இல்லை. கர்த்தர் அனுமதித்த பொழுதுதான் என்ன, யோபுடைய வாழ்க்கையில் காற்றடித்தது, வீடு இடிந்தது, எல்லாம் இழந்து போனான், பிள்ளைகள் மரித்தார்கள். அருமையானவர்களே, அப்படி தொழிற்துறை என்கிற அந்த நிழலிலே இருந்த யோபு அந்த நிழலை கர்த்தர் என்ன செய்தார்? எடுத்தார். நிழலை கர்த்தர் எடுக்கும் பொழுது உச்சியிலே அடுத்த வசனம் சொல்கிறது, வெயில் அதிகமான பொழுது அவன் தலையில் என்ன, அந்த வெப்பம் உஷ்ணத்தினாலே அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறான். இப்போ தேவன் யோபுவுக்கும் நிழலை எடுத்தார், யோனாவுக்கும் நிழலை எடுத்தார். ரெண்டு பேருடைய பெயரும் கொஞ்சம் சம்பந்தமாக இருக்கிறது. யோபுடைய நிழலையும் எடுத்தார், யோனாவுடைய நிழலையும் எடுத்தார். ஆனால் யோனா என்ன செய்தான் என்றால் அவன் எரிச்சல் அடைந்தான். யோபு என்ன செய்தான் என்றால் அவன் கர்த்தரை துதித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிடுவதற்கு காரணம் உண்டு. தேவன் நிழலை அவர் எடுத்து போடுவதற்காக அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அநேக சமயத்திலே நாம் சில நிழலை நம்பி இருக்கிறோம், சில நிழலை நம்பி இருக்கிறோம். இந்த யோனாவுக்கு இந்த ஆமணக்கு செடியின் நிழலை கொடுத்தது யார்? வாசித்து பாருங்கள், அங்கே என்ன சொல்லியிருக்கு, யார் அந்த ஆமணக்கு செடியை முளைக்க செய்தார்? முந்தின வசனத்தில் படிங்க, யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும், நிழலுண்டாயிருக்கவும், அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும், அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, முளைக்க கட்டளையிட்டு, அதை அவன் மேல், அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார், ஓங்கி வளர பண்ணினார். அப்போ உங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய, அல்லாவிட்டால் உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய தொழிலை ஓங்கி வளர பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். கரங்களை கர்த்தர் மையப்படுத்துவோமா? உங்களுக்கு உங்களுடைய வேலை, உங்களுடைய உத்தியோகம், அது ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன் வருவதற்கு காரணம் யார்? கர்த்தர்.
கர்த்தர் இல்லாம நீங்க என்னதான் ஓடினாலும் உழைச்சாலும் உங்களால ஒண்ணும் ஆகாது. உங்களால வந்து அதை செய்ய முடியாது. தேவன் என்ன செய்ய வேண்டும்? ஓங்கி வளர செய்ய வேண்டும். அந்த பின்னால உள்ள வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்ல ஒரே நாள்ல முளைத்தது, ஒரே நாள்ல முளைத்ததான ஆமணக்கு செடி என்று சொல்லி இருக்கிறது. அப்போ காலம் கூட நீங்க 5 வருஷமா முயற்சி பண்ணினாலும் கிடைக்காததை ஒரே நாள்ல கிடைக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் பிரயாசப்பட்டு உங்களாலே அடையாத ஒரு நன்மையை கர்த்தர் ஒரே ராத்திரியில உங்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓடி 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 பார்த்து கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், உங்க வீட்டில் திருமணத்துக்காக பிள்ளைகளுக்காக நீங்க வரந்து ஏடிக்கொண்டிருந்திருக்கலாம், இல்லை வேறொரு காரியமா இருக்கலாம், எவ்வளவோ நாட்கள் நீங்க அலைஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரே ராத்திரியில கர்த்தர் கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? சிலர் என்ன செய்கிறோம், நாம் அத்திமரத்தின் கீழே அவன் இருந்தது போல நாம் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் கர்த்தரை துதித்தான், ஆராதித்தான், செபித்தான், கர்த்தர் அவனுக்கு அவனை ஓங்கி வளர பண்ணினார். அப்படி நிழல் என்ன செய்தது? ஓங்கி வளர்ந்தது. அவிதமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஓங்கி வளர பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஓங்கி வளர்ந்துதான அவனுடைய ஆசீர்வாதங்களை எடுபட்டு போன போது அந்த யோபுடைய வாழ்க்கையில நிழல் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றின பொழுது அவன் உட்கார்ந்து கர்த்தரை துதித்தான் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் மேல அவனுக்கு எரிச்சல் வரவே இல்லை, ஆண்டவர் மேல எரிச்சல் வரல. ஆனா யோனாவை பாருங்கள், யோனாவினுடைய நிழலை கர்த்தர் எடுத்த பொழுது யோனா எரிச்சலாகி யார் மேல் எரிச்சல் அடைந்தான்? கர்த்தர் மேல் அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. யோவான் சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்று சொல்கிற அவர் அவனிடத்துல இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாத்தான் வேலை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், நற்சான்றிதழ் கொடுக்கிறார். என்ன நற்சான்றிதழ்? உத்தம இஸ்ரவேலன், உத்தம இஸ்ரவேலன். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். எப்போ எல்லா நிழலும் எடுபட்ட பிறகு கூட அவன் உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை. மனைவி சொல்றான், இன்னும் நீ உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோம், தேவனை தூஷித்து என்ன செய்யும்? ஜீவனை விடும். சில சமயத்தில் உங்க தொழில் நஷ்டமாகும் பொழுது எரிச்சல் வரும், தேவனை தூஷிக்க மனது வரும். நம்ம விசுவாசம் தள்ளாடத்தான் செய்யும். ஆனால் அதே வேளையில் யோசித்து பார்க்க வேண்டும், எதற்காக சில காரியங்களை கட்ட செய்கிறார், ஏன் பூச்சியை கட்டளை இடுகிறார் என்கிறத நம்ம யோசிக்கணும். யோனாவுடைய ஆமணக்கு செடியின் மேல அவன் நம்பிக்கை அதிகமாக வைத்தான். அதுக்கு ஒரு அதுக்கு எவிடன்ஸ், அதை நிரூபிக்கும் வண்ணமாக அங்கே சொல்லப்பட்டு இன்னொரு வார்த்தையை நீ கவனிக்க முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோனாவுக்கு தேவன் அந்த ஆமணக்கு செடியை ஓங்கி வளரப்படினார். அந்த நிழல் அவன் இருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டான். என்ன செய்தான்? மிகவும் சந்தோஷப்பட்டான். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது தேவன் சில தாளந்துகளை கொடுக்கும் பொழுது, சில வரங்களை கொடுக்கும் பொழுது அந்த வரங்களை கொடுத்தவரை விட்டு விட்டு வரங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். வரங்களை கொடுத்தவரை என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுகிறார்கள், வரத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார், பிசாசுகள் ஓடுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். அதாவது அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம், அடையாளங்கள் நம்மை கொண்டு நடக்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணினதுனால நம் சந்தோஷப்பட்டு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆட்கள்லாம் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவத அர்த்தமே கிடையாது. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இன்று இருக்கிறதா? அதை தேவன் குறுக்காம வைத்திருக்கிறாரா? அதற்காக நான் சந்தோஷப்படணும், ஆண்டவனை ரட்சித்திருக்கிறாருங்கிறதுக்காக சந்தோஷப்படணும். தொடர்ந்து அந்த புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகம் என் பெயர் இருக்கிறது என்பதற்காகத்தான் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டியது அதற்காகத்தான், நித்தியத்துக்குரிய காரியங்களுக்காக.
அதற்காகத்தான் நாம் அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இந்த பூமியில் நமக்கு கிடைக்கிற நிழலுக்காக அதிகமாய் சந்தோஷப்படவே கூடாது. மிகவும் சந்தோஷப்பட்டு விடுகிறார்கள். கல்யாணமே நடக்காமல் இருக்கும், அப்புறம் கல்யாணம் நடக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு நிழல் யார்? நிழல் இல்லாமல் இருந்து அவளுக்கு ஒரு நிழல் கிடைத்தது. என்ன நிழல்? ஒரு கணவன், நல்ல உத்தியோகம் பார்க்கிற ஒரு கணவன். நான் எதிர்பார்த்ததை விட நல்ல கணவன் எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். நல்ல உத்தியோகம் இருக்கு, நல்ல வசதியா இருக்கிறார் அப்படி என்று சொல்லி சந்தோஷப்படுவது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. மிகவும் சந்தோஷப்படுவது தவறு. எப்படி மிகவும் சந்தோஷப்படுவார்கள்? அந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி என்ன செய்வார்கள்? கர்த்தரை மறந்து விடுவார்கள். கொடுத்தவரை, அந்த நிழலை, ஆமணக்கு செடியை முளைப்பித்தவரை மறந்துவிட்டு ஆமணக்கு செடியிலே நம்பிக்கை வைப்பது, ஆமணக்கு செடியின் நிமித்தமாய் சந்தோஷப்படுவது, அதை கர்த்தர் வெறுக்கிறார். அது நிமித்தமாகத்தான் கர்த்தர் பூச்சியை கட்டளையிடுவார். குழந்தை இல்லை, இப்ப ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் கிருபையாய் குழந்தையை கொடுத்தார். குழந்தை என்பது ஒரு நிழல். புருஷன் மரித்து போனால் ஒரு பெண்ணுக்கு, அல்ல ஒரு பெற்றோருக்கு, அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு நிழல் என்ன? என்ன, கடைசியில் என் பையன் காப்பாற்றுவா, இல்லைன்னா என் பிள்ளையாவது காப்பாற்றுவா, கடைசி நாட்களில் நமக்குன்னு ஒரு ஆதரவு வேண்டாமா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம் பாருங்க. அதுதான் அந்த பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம நிழல். அவன் போனால் போவோம், சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னா போகமாட்டோம். ஜெபம் பண்ணா, சத்தமாக ஜெபம் பண்ணாதேன்னா சத்தமாக ஜெபம் பண்ண மாட்டோம், ஜெபமே பண்ண மாட்டோம். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏ சத்தமாக ஜெபம் பண்ணாது, ஸ்தோத்திரம் எரிச்சலாக இருக்குது, வீட்டில் ஜெபம் பண்ணால் சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது, சர்ச்சுக்கு போனால் பிடிக்காது, கற்று கொடுத்தா பிடிக்காது, ஊழியம் செய்தால் பிடிக்காது. ஆகவே இந்த நிழலையே கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த நிழலையே நம்பியிருப்பாங்க, நிழலையே அவர்கள் முழுமையாக உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு நாள் பூச்சியை கட்டளையிடுவார். பூச்சியை தேவன் கட்டளை இடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அந்த நிழலுக்கு கீழே அல்ல இருக்க வேண்டியது. நம் கணவனுங்கிற நிழலுக்கு கீழே அல்ல, அல்லது ஒருவேளை மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மனைவி ஒரு நிழல் தான் கணவனுக்கு. அம்மா போனவர் போய் சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதா மனைவி தானே, மனைவியுடைய உதவி ஒத்தாசையெல்லாம் ஒரு கணவன், ஒரு ஆண் வாழ்வது கடினமான காரியம். மனைவி ஒரு கணவனுக்கு நிழலாக இருக்கிறாள், பிள்ளைகள் பெற்றோருக்கு நிழலாக இருக்கிறார்கள், உங்கள் உத்தியோகம் ஒரு நிழலாக இருக்கிறது, உங்கள் சபை உங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது, உங்கள் நீங்கள் நம்பியிருக்கிற ஒரு போதகர் உங்களுக்கு நிழலாக இருக்கலாம், ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கலாம், மாதந்தோறும் கிடைத்து கொண்டிருக்கிற வருமானம் ஒரு நிழலாக இருக்கலாம், உங்களது வாகனமாக இருக்கலாம், வேறு ஒன்றாக இருக்கலாம். அந்த நிழலிலே உட்கார்ந்து நாம் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? 91 சங்கீதத்தில் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். Psalms 91:1-2. சங்கீதம் 91:1-2 வசனங்கள் வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, சர்வ வல்லவருடைய நிழல், எந்த நிழலில் நம்ம தங்கணும்? தங்குவான் என்கிறது வேற, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறதுங்கிறது வேற. இப்போ நீங்கள் சர்வ வல்ல நிழலுக்கு உள்ளே வந்திருக்கிறீங்க, ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு போகிறீங்களே தவிர தங்கணும், அப்படி நிழல்லையே தங்கி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நிழலில் உட்கார்ந்துட்டு போகிறது அல்ல, மற்ற நாட்கள் அதிகாலை ஜபம் இருக்கிறது, மத்தியானம் இருக்கிறது, சாயங்காலம் இருக்கிறது, பல ஐக்கிய ஜபங்கள் இருக்கிறது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே வந்துடுறாங்க, 4:30 வந்துடுறாங்க, 4:30 வந்துடுறாங்க, 7 மணி வரையிலும் வந்து ஆன்லைன் ப்ரேயரில் இருந்து அவங்க பாட்டுக்கு சத்தமாக ஜெபிக்கிறாங்க, சத்தமாக ஜெபிக்கிறாங்க. யாரும் 5 மணிக்கு தான் பாஸ்டர்ஸ் வருவாங்க, இவங்க அதுக்கு முன்னாலே வந்துடுறாங்க. அதே வசப்போம், இவங்க தூங்குறதே இல்லையோ, அவன் காலில் எழும்பிடுறாங்க. அதே மாதிரி 11:30 சில இங்கே வந்துடுறாங்க, இல்லைன்னா ஆன்லைன் ப்ரேயரில் வந்துடுறாங்க, சாயங்காலம் ஜெபத்தில் வந்துடுறாங்க, வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் வந்துடுறாங்க. இப்படி எப்பவும் அவர்கள் நிழல்லையே தங்கி இருக்கிற ஆட்களை பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் 24 மணி அவர்கள் போல் ஒருவேளை வர முடியாமல் இருக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் வருகிறது என்பதே அது, நீங்கள் அப்படி நிழலில் தங்குகிறீர்கள் என்பது அர்த்தம். ரெகுலராக இதை செய்கிறீங்க,
ரெகுலர் ஆக சர்ச்சுக்கு வர்றீங்களா அவருடைய நடுவில் தங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெகுலராக பைபிள் படிக்கிறீங்களா, ஒழுங்கா தினந்தோறும் பைபிள் படிக்கிறீங்கன்னா அவருடைய நிழலில் தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னா தெரியுமா, அந்த நாத்தன்வேல்ட்ட, இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் மனுஷகுமாரிடத்தில் தேவ தூதர் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்துவோம். அதாவது அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவனுடைய சபை, தேவனுடைய சபையிலே நீங்கள் செயல்படுவதை காட்டுகிறது, தேவனுடைய சபையிலே நீங்கள் தங்கியிருப்பதை காட்டுகிறது, தேவனுடைய சபையிலே நீங்கள் செயல்படுவதை காட்டுகிறது. தேவத்துடன் ஏறுகிறது இறங்குற இந்த அனுபவத்தை பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு இடத்துல வாசிக்கிறீங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தில் யாக்கோபு கல்லை வைத்து தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம் கண்டான், அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறினார்கள் இறங்கினார்கள், அந்த கல்லை நட்டு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு பெயர் போட்டான். என்ன பெயர் போட்டான்? இந்த இடம் பயங்கரமாக இருக்கிறதே, இதற்கு பெத்தேல் என்று பெயர் போட்டான். அருமையானவர்களே, எதை குறித்து நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 10 வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10:1 வசனத்தில் வாசித்து பாருங்க, ஆக்ஸ் தி புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் 10:1, அப்போஸ்தலர் 10:1 வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இங்கே முதல் விஷயம் என்ன சொல்கிறேன் என்றால், இங்கே இத்தாலியா பட்டாளம் என்கிற பட்டாளத்திலே, ரோம பட்டாளம், ரோம பேரரசிலே பட்டாளத்திலே இவன் யாராக இருந்தானாம், இவன் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தான்றால் ஹையர் ஒரு ஆஃபீஸர், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு தளபதி, கேப்டன், அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலே இருந்தவன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்துடுறாங்க, நான் கேப்டன், கர்த்தர் தானே அந்த கேப்டன் ஆக்கினார், ஆண்டவர் தானே உனக்கு அந்த ப்ரமோஷனை கொடுத்தார், அந்த பொசிஷன் கொடுத்து அந்த சம்பளம் எல்லாம் அவனை கொடுத்துருக்கிறது யாரு? கர்த்தர் அல்லவா? அப்போ தினந்தோறும் ஆஃபீஸ் போவாங்க, ஃபைலை பார்க்கணும், ரொம்ப பிஸியாக இருக்குது, குடும்பத்தை கூட ஜலவம் பார்க்க மாட்டான், அங்கேயே பட்டாளத்துக்குள்ளே இருப்பான், ரோம் அரசாங்கத்துக்கு உண்மையாக இருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாயா நீ? அங்கே வந்து நீ 8 மணி நேரத்துக்கு போல 12 மணி நேரமாக வேலை செஞ்சு அதன் மூலம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், மேலதிகாரி உன்னை பாராட்டலாம், ஆனால் கர்த்தர் உன்னை பாராட்டுவாரா? யோசித்து பார்க்கறது இல்லை, அங்கே ராத்திரி பகலாம் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸில் நல்ல வேலை செஞ்சு நல்ல பெயர் வாங்குகிற ஆட்கள் உண்டு, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெயர் தரணும். கர்த்தர் வந்து கொர்தேலுக்கு நல்ல பேர் கொடுத்தார், நாத்தான்வேலுக்கு நல்ல பேர் கொடுத்தார், நாத்தான்வேலுக்கு என்ன பேர் கொடுத்தார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நீ கர்த்தரிடத்தில் தங்கி இருப்பாய் என்றால், ஆண்டவருடைய நிழலில் தங்கியிருப்பாய் என்றால், சர்வ வல்லருடைய நிழலில் தங்கியிருப்பாய் என்று சொன்னால், நீ என்ன செய்வாய்? நீ உன்னுடைய வேலை என்பது ஆமணக்கு செடி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஆனால் அவன் சர்வ வல்லருடைய நிழல் உனக்கு என்னென்னைக்கும் உடையதாக இருக்கும். கரங்களை வைத்து கத்திர மையப்படுத்துவோமா? சர்வ வல்லவருடைய நிழல் இருப்பாய் என்று சொன்னால், யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் உன்னை போஷிப்பதற்கு வழிநடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருப்பார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஆக உங்கள் ஆமணக்கு செடி நம்பிட்டு இருக்காதுங்க, இத்தாலியா பட்டாளத்தை நம்பாதுங்க, ரோம் அரசாங்கத்தை நம்பாதுங்க, அரசாங்க வேலை அரசாங்க உத்தியோகமே போயிடும், தொழிலை நம்பாதுங்க, அத்திமரத்தை நம்பாதுங்க, கணவனை நம்பாதுங்க. இப்படிலாம் சொன்னாலே நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்னு அவநம்பிக்கையாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை சொல்லுகிறேன். நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நிழல் சர்வ வல்லவருடைய நிழலாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அதாவது நான் சொன்னேன், சபையில் நீங்கள் ஆண்டவர் அண்டையில் வந்த அநேகர் வெள்ளை சேலை கட்டுறதோ, நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போடுறதோ, இல்லை நீங்கள் மீசை எடுக்கிறீங்களோ, இதை பற்றி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது.
சில ஆட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க. வீரவந்தல்லூர் அப்படி அதாவது பெருமாள் புறம் பெருமாள் குளம் அப்படின்ற ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு வரும்போதோ போகும்போதோ எனக்கு வழி தெரியல. பஸ்ஸை விட்டு இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போனோம், வழி தெரியல. ஒரு ஆள்கிட்ட வழி கேட்கலான்ட்டு நான் என்னென்னா அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ண போனால் அவருக்கு பேச்சே திரும்பியே பார்க்காம போகிறார். யார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தார், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட். என்னை பார்த்து சீரியஸாக இருக்கிற தவிர அவர் என்கிட்ட பேசுவதுக்கு ஆயத்தமாக இல்லை. அர்த்தம் என்ன? இன்றைக்கி அவங்க கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. ஒரு சில குறிப்பிட்ட சபையை பற்றி சொல்கிறேன். அந்த சபையில் இருக்கிறவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல்லாக ஜிப்பா போட்ட ஊழியக்காரங்க எங்களை போல ஊழியக்காரன்ட்ட பேச மாட்டாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாவிகள், ஐபிசி பாவிகள், சிஎஸ்காரன் சொல்ல வேண்டாம், மகாபாவிகள் அப்படின்னு சொல்லி திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இது ஒரு மேட்டிமையின் ஆவி, மேட்டிமையின் ஆவி. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து முதல் முதலாக வேதாகம கல்லூரி போகும்போது நான் அந்த வெள்ளையைத்தான் ரொம்ப நம்பியிருந்தேன். வெள்ளை காவி தாடி இதுதான் எனக்கு ரொம்ப பரிசுத்தம், அந்த ஆட்கள் ரொம்ப பிடிக்கும், மற்றவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆகவே கள்ள சட்டை போட்டவனை பார்த்தா நான் நினச்சிவேன்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். பாவி அவன் பாரு, இந்த பிரதர் அதை கட்டம் போட்டு உட்கார்ந்துருக்காருன்னா அவரெல்லாம் அந்த காலத்தில் பாவியாக தான் கணக்கு பண்ணிட்டு இருப்பேன். அவர் கொஞ்சம் கலராக போட்டிருக்காரு, ஐயோ ஒரு பாவி அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லாம் கலர் கலராக இருக்கீங்க பாருங்க, பரிசுத்த பாட்டி இல்லைன்னு நினைப்பேன். ஐயோ காற்றுல கழுத்துலாம் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் பாவிகள். அவர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும், பேச மாட்டேன் சரியா. இதெல்லாத்தையும் உடைக்கிறதுக்கென்று பல வருஷங்களானது. கர்த்தர் அந்த உடைச்சி என்ன செய்ய வெளியே கொண்டு வந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? நம்ம இயேசுவிடத்தில் வருவது என்பது இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய சபையில் எந்த அளவு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நீ தொழிலில் நீ அத்திமரத்தின் கீழே இருக்கிற ஒன்று, இயேசுவின் நிழலில் இருக்கிற ஒன்று, அதுக்கு அடுத்தது சபை. சபையில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நீங்கள் இத்தாலிய பட்டாளத்தின் அந்த வேலையை உத்தியோகத்தை கற்றுக் கொடுத்தாரு, அதில் நம்பி அந்த வட்டத்துக்குள்ளேயே அவன் இருந்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த வட்டத்தை விட்டு அவன் வெளியே வந்தான். பாருங்க அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாம் வசனத்துல, அவன் தேவபக்தி தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து. இந்த செகண்ட் சர்க்கிள், இரண்டாவது வட்டம் எது தெரியுமா? இரண்டாவது நிழல், இரண்டாவது வட்டம். முதல் நிழல் பட்டாளத்துல ரோம அரசாங்கத்தின் நிழல். இப்போ அடுத்தது என்னன்னா குடும்பம், தன் வீட்டார் அனைவரோடு பக்தியா இருப்பது. வீட்டில் குடும்ப ஜெபம் பண்றது நல்ல விஷயம்தான், வீட்டாரோட சாட்சிக்கு வர்றது நல்ல விஷயந்தான், என் வீடு நான் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டாரோட பக்தியாக இருப்பாங்க. அது ஒரு வட்டம், அப்படி ஒரு குறிப்பிட்ட விசுவாசிகள் அடுத்த நிலையில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் விசுவாசி அது கூட இல்லை, அந்த அரசாங்க வேலையோ இல்லை கம்பெனியோ அதுவே அந்த நிலையிலையே உட்கார்ந்துருப்பான், அதுவே கதின்னு உட்கார்ந்துருப்பான். மனைவிகிட்ட பேச மாட்டான், மனைவிக்கு ஃபோன் பண்ண மாட்டான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான், பிள்ளைகளை பார்க்க மாட்டான். எதுவும் அவனுக்கு வேலை வேலை வேலை, வயிறு தான் தெய்வம், ப்ரமோஷன் வாங்கணும், எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னே இருப்பான். கடைசியில் மனைவியும் பிள்ளைகளையும் இழந்துருவான் அவன். அது ஒரு கூட்டம் அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க. அடுத்தது என்னன்னா குடும்பம் வீடு, அடுத்த வட்டத்துக்குள்ள வந்துடுவாங்க. வேலையும் பார்ப்பான், வீட்டையும் பார்ப்பான். வீட்டில் பக்தியோட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, வீடு அது பார்க்கணும் இதை பார்க்கணும், வீடு நீட்டாக இருக்கணும், வீட்டில் எல்லாருக்கும் நிறைய சட்டத்திட்டங்களை போட்டு தெய்வ பக்திக்குரிய காரியங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிகிட்டு இருப்பான். அது வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும். ஆனால் வட்டம் பெருசாகணும், வட்டம் பெருசாகணும், உங்கள் நிழல் பெருசாகணும். அத்திமர நிழல் இருந்தால் போதாது, சர்வ வல்லருடைய நிழலுக்கு வர வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்துவோமா? சர்வ வல்ல நிழலுக்கு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும், சபைக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்ய வேண்டும். சத்தமாக திருமகிப்படுத்துங்க. அரசாங்கத்துக்கு நீ செய்கிற கடமை மாத்திரம் போதாது, உன் குடும்பத்துக்கு செய்கிற கடமை மாத்திரம் போதாது, நீ என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், நீ சபைக்கு செய்ய வேண்டிய கடமை, அவருடைய சரீரமாகிய சபைக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீ செய்ய வேண்டியது அவசியம். நீ பெத்தேலுக்கு வரணும், நீ பெத்தேல நீ என்ன செய்யணும்? கல்லை நடணும்,
நீ பெத்தேலின் கல்லில் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். அந்த பெத்தேல் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய அளவில் அவன் அங்கே அடைந்த அனுபவங்களை நீ பெத்தேலின் அனுபவங்களையும் என்ன செய்யணும், அடையணும். அடுத்த வசனம் 10 அதிகாரத்தில் கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 வசனத்தை வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். மூணாவது ஒரு வட்டம் இருக்கும். அது என்ன வட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர் அவரை தரிசிப்பது, தேவ தூதரை நிழல் இருப்பது, தேவ தூதருடைய ஆதரவில் இருப்பது. நாங்கள் சொல்ற தேவத்தூதர்ங்கிறது நான் இப்போ குறிப்பிடுறது, அநேகர் என்னன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, தெய்வ பக்தியோடு கூட இருப்பாங்க. அவங்க ஒரு சர்ச்சில் அவங்க பாஸ்டர்கிட்ட வந்து கனெக்ஷன் இருக்காது, அவங்க பாஸ்டர்கிட்ட தொடர்பே இருக்காது. ஆனால் தேவ தூதர் அடிக்கடி வந்துட்டு போவாங்க, தேவ தூதரோட இவங்க ரொம்ப கனெக்ஷனாக இருப்பாங்க. இது எந்த தேவ தூதர், அவர் மெட்ராஸில் இருப்பார், இல்லைன்னு சொன்னால் அவர் பெங்களூரில் இருப்பார், இல்லை மதுரையில் இருப்பார், அப்படி ஏதோ ஒரு தேவ தூதர், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், இன்னொரு பாஸ்டராக இருக்கலாம், அது ஒரு தேவ தூதன். சர்ச்சில் பாஸ்டரை பார்த்தா இவர் என்ன, சில சமயத்தில் பாஸ்டரை பார்த்தா பிடிக்காது, நான் வந்து என்ன படிப்பு, என் குவாலிஃபிகேஷன் என்ன, என் பரிசுத்தம் என்ன, இந்த பாருதா இந்த பாஸ்டர் வந்து படிக்காத்தவன், இந்த ஆள் வந்து மீன் பிடிக்கிறவன், மீன்பிடி தொழிலில் இருந்தவன், இந்த அப்போஸ்தலர்களை எவனை பார்த்தாலும் ஒரு பெரிய படிப்பு ஒன்றும் கிடையாது. ஆகவே அப்போஸ்தலர்களையோ இப்படிப்பட்டதான தலைவர்களையோ அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை, காரணம் அது ஒரு வகையான பெருமை. அதனால் இவங்க தேவ தூதர்கள் நடலையே தான் இருப்பாங்க, அடுத்த வட்டத்தில் இருப்பாங்க, சர்ச்சுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்க அனுப்பி கொடுக்குறதெல்லாம் என்னென்னா அதர் மினிஸ்ட்ரி, அந்த ஊழியம் இந்த ஊழியம் இதற்கு அனுப்புவாங்களே தவிர தேவனுடைய ஊழியத்தை சபை என்கிற அந்த ஐக்கியம், சபை என்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கூட இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது அடுத்த வட்டத்தில் இருக்கிறவங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா, அந்த மாதிரி யாராக சில இருக்கிறாங்க, என்னன்னு சொன்னால் என் பேரையே பிள்ளைகளுக்கு போடுவாங்க, சில என் மனைவி பிள்ளைகளை பேரை போடுவாங்க, சிலர் வந்து என்னன்னு சொன்னால் என் பிள்ளைகளுடைய பேரை போடுவாங்க. அப்படி போடணும்னு நான் சொல்ல வரல, சிலர் இங்கே விசுவாசியாக இருப்பாங்க, அவங்க வேறு எங்கேயோ ஒரு சபையில் உள்ள பாஸ்டருடைய பெயரை போடுவாங்க. அதாவது இவர்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹீரோவாக மாறிடுறாங்க, அது பேர் ஹீரோ வர்ஷிப். எனக்கும் நீங்கள் ஆராதகராக இருக்கணும், ரசிகராக இருக்கக்கூடாது, எந்த நபருக்கும் நீங்கள் ரசிகராக இருக்கக்கூடாது. கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோமா, அது இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், ஏன்னா இந்த பாஸ்டர் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு செத்துருவார். சோத்திரம், ஐயோ இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் சாக மாட்டோம் நினச்சிங்க, நீங்கள் நான் சாக கூட நினச்சாலும் எனக்கு சாவு வரும், நாளைக்கே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, விரும்பலை. இன்னும் எவ்வளவு காலம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்திமரத்துக்கென்று ஒரு காலம் உண்டு, அப்போ அந்த அத்திமரம் பட்டுத்தான் போகும், பூச்சி விழுந்தாலும் விளையாட்டாலும் அதுக்கென்று சொல்லி ஒரு வயது ஒரு காலத்தை கத்த நிர்ணயித்திருக்க, அப்போ அது பட்டுத்தான் போகும். ஆகவே எந்த ஒரு ஊழியரும் நீங்கள் நம்பி அந்த நம்பிக்கையிலே கட்டப்பட்டு விடக்கூடாது. யார் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னால் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இப்போ கர்த்தர் தான், பாஸ்டர்ஸ் இருப்பாங்க போவாங்க, இன்னைக்கு பரிசுத்தவான் இருப்பார் நாளைக்கு வந்து பாவியாக கூட போயிடுவார், அதெல்லாம் நீங்கள் நம்பி, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆமென். வலது பாஸ்டர் இருக்கிறார், இதுதான் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அடுத்த நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள் அடுத்த வசனத்தை, நீங்கள் பாருங்கள் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. சீமோன் தேவ தூதர் பல இருப்பானா, அழகாக இருப்பானா, செம்படவன், மீன் பிடிச்சவன், படிப்பு கிடையாது, படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் கொர்நேலியு ஹைலி குவாலிஃபைடு பர்சன், நல்ல உயர்ந்த படிப்புள்ளவன், இராணுவத்தில் கேப்டன். இவன் வீட்டுக்கு யாரை கூப்பிடணுமா,
படிப்பே இல்லாத ஒரு பாஸ்டர் படிச்ச விசுவாசிகளை கொண்டு போய் படிக்காத பாஸ்டர்ட்ட உட்கார வைப்பார். படிக்காத பாஸ்டரையும் நீங்க என்ன செய்யணும், வீட்டில் ஏத்துக்கணும். சீனியர் பாஸ்டர் அவர் படிச்சாலும் படிக்காட்டால் அனுபவத்தின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். ஆனால் அசிஸ்டன்ட் பாஸ்டரையோ லீடரையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. நீ செல் லீடரையும் ஏற்றுக்கொள்ளணும், நீ மற்ற லீடர்ஸையும் ஏற்றுக்கொள்ள வேணும், நீ அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்துக்குள் வர வேண்டும். எல்லா பாஸ்டர்ஸையும் உங்கள் சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. படித்திருந்தாலும் படிக்காட்டாலும், கலராக இருந்தாலும் கலர் இல்லாட்டாலும், கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். டூ வீலர்லாம் வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது, காரில் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. பாஸ்டர் எங்களுக்கு காரில் வர்ற பாஸ்டர் வேணும், இல்லை நடந்து வர்ற பாஸ்டராக இருக்கலாம், சிம்பிளாக வர்ற பாஸ்டராக இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அங்கி போட்டிருந்தா தான் நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். சாதாரணமாக பேண்ட் சட்டை போட்டுட்டு வர பாஸ்டர் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா. பேதுரு என்ன செய், அழைப்பி. நான் வேகமாக சொல்லி முடிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் சமயம் இல்லாததுனால. இப்போ ஒரு பாஸ்டருடைய தலைமையத்துவத்துக்கு கீழே, ஒரு சபையினுடைய தலைமையத்துவத்துக்கு கீழே வருகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துக்கு வரணும், அப்பொழுது நீ பெரிதானவைகளை காண்பாய். அடுத்ததாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 24வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க, செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் பேதுரு. பேதுருவிட்டையும் நிறைய காரியம் கர்த்தர் சொல்கிறாரு, அது இன்னொரு நாள் பார்க்கலாம். இங்கே கொர்நேலியு என்ன செய்கிற வீட்டுக்கு இப்போது பேதுருவை அழைப்பிக்கிறான். பேதுரு வந்து வீட்டுக்கு வருகிறான். அங்கே வருகிற சமயத்தில் வர்றதுக்கு முன்பதாகவே கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்போ சர்ச்சுக்கு வரலாம், ஆராதிக்கலாம், பாஸ்டரோட நல்ல ஃபெலோஷிப் இருக்கிறது, பாஸ்டர் விசிட் பண்ணுறாரு, இதெல்லாம் இங்கே உட்கார்ந்துடக்கூடாது. இது ஒரு அத்தி மரம், இது ஒரு நிழல், அந்த நிழல்லையே உட்கார்ந்துடக்கூடாது. அடிக்கடி பாஸ்டர் வரணும், அடிக்கடி பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு முறை வரணும், யாராவது வந்து கூப்பிட்டா தான் நான் சர்ச்சுக்கு வருவேன். அந்த நிழலை விட்டு அடுத்த இடத்துக்கு வரணும். என்ன தெரியுமா, உங்க வீட்டிலேயே நீங்கள் உங்கள் உறவினரையும் உறவு முறையாரையும் நண்பர்களையும் வரவழைத்து நீ ஒரு லீடரா மாறணும்னு கத்த சொல்றார். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவா. இயேசு இடத்துல வரும் பொழுது நாத்தன் வீட்டை கத்த சொன்னார், நாத்தான் வேலை நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நல்லலோயா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்பதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ இயேசுவிடத்தில் முதல்ல வர வேண்டும். நீ அத்திமரத்தின் கீழே உன்னுடைய உலக பிரகாரமான அந்த வேலை, அந்த அத்திமரத்துக்கு கீழே நீ இருந்தாலும் அது உருளை பலன் கொடுக்காம போனாலும் முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாமல் என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாமல், இல்லை என்றால் பூச்சியை கட்டளையிட்டால் நீங்கள் எரிச்சல் அடையாமல், அன்றுவரே ஏன் பூச்சியை கட்டளையிட்டீர், ஏன் எனக்கு சம்பவித்தது என்று நீங்கள் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து தற்பரிசோதனை செய்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லது யோபுவை போல கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அண்டையிலே நீங்கள் நெருங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் பிலிப்புவை அன்றைக்கு அவனுக்கு அனுப்பினது போல உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் அண்டையிலே நெருங்கி வருவதற்கான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. அத்திமரம் தொழில் விடாமல் போகும்போது நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போவதல்ல, நீங்கள் இயேசு வண்டையிலே வர வேண்டும். இயேசு வண்டையிலே அவன் வந்து அவரை தேவகுமாரன் என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவரை அவன் கண்டுகொண்டது போல நீங்கள் அவரை என்ன செய்ய வேண்டும், தேவகுமாரன் என்கிற அந்த வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரன் என்கிற வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். எபிரேயர்ல தேவகுமாரன் இடத்திலே வரும் பொழுது, தேவகுமாரன் என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது எபிரேய நிருபக்காரன் சொல்லியிருக்கிற அங்கே சத்தியத்தை நீங்கள் எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்தில் படிக்க முடியும்.
அந்த அனுபவங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள் அடைவீர்கள் தேவ சமத்து எல்லாரும் எழும்பி நிற்போம் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கரத்தை கூப்பி கரத்தை விரித்து அல்லது கரத்தை உயர்த்தியோ உண்மையாக தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லுவ ஆண்டவரே ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் நான் ஏதோ ஒரு இடத்துல நான் சுகமாக இங்க இடம் எனக்கு இருக்க போதும் என்று உட்கார்ந்திருக்கிறேன் நான் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கிறேன் தகப்பனே நீர் அத்திமரத்தை பட்டுப்போக செய்யும் முன்பு என் ஆமணக்கு செடியிலே பூச்சியை கட்டளையிடும் முன்பு கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் உம்முடைய நிழலுக்கு வர வேண்டும் உம்முடைய நிழலை நான் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவகுமாரனுடைய வெளிச்சத்தை பெற வேண்டும் தேவகுமாரனுடைய வெளிப்பாட்டை நான் பெற வேண்டும் உதவி செய்யும் ஏதோ ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாக நான் உண்மை நினைக்காமல் நீ சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என்பதை நான் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் நீ வெறும் வார்த்தை மாத்திரமல்ல நீர் ஒரு வாழ்க்கை என்பதை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க நான் வார்த்தை வாசிக்கிறவனாக வார்த்தை பிரசங்கம் பண்ணுகிறவனாக அல்ல நானும் ஆண்டவரே வார்த்தையின்படி வாழுகிறவனாக என்னை மாற்றுவீராக என்று சொல்லி கேளுங்க தேவகுமாரனை பற்றிய வெளிச்சம் வெளிப்பாடு வரும் பொழுது நாம் வெறும் வார்த்தைகளாக இருக்க மாட்டோம் வாழ்க்கையாக இருப்போம் கரங்கள் வைத்து எல்லாம் சொல்ல ஆண்டவரே நான் ஒரு வார்த்தையாக அல்ல வாழ்க்கையாக மாறன் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையாக இருந்த ஒரு மாமிசமானது போல ஆண்டவரே நான் ஏதோ பாடுகிறேன் நான் ஏதோ ஆராதனை நடத்துகிறேன் ஏதோ ஆலயத்துக்கு வருகிறேன் வேத புத்தகத்தை படிக்கிறேன் என்கிற நிலையை விட்டுவிட்டு அதை கடந்து நான் என் வாழ்க்கை அது வார்த்தையின் அடிப்படையில் இருக்கத்தக்கதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க இது தேவகுமாரன் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் உங்க வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவகுமாரனை கண்டுவிட்டால் தேவகுமாரனை பெற்றுவிட்டால் நீங்கள் அதாவது சர்வத்தையும் அடைவீர்கள் ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் அல்லேலூயா அத்திமரத்தின் நிழல்ல இருக்கிற உனக்கு சர்வத்துக்கும் சர்வ ஆசீர்வாதத்துக்கு நீ சுதந்திரவாளி அல்ல ஏதோ ஒன்று இருக்கும் ஒன்று இல்லாம போகும் ஆனா நீ தேவகுமாரனை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழும் பொழுது அவர் உனக்குள்ளே வாழும் போது நீ அவரண்டையில் வரும் பொழுது தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் காணும் பொழுது சபையிலே நீ செயல்படுகிறவனாய் மாறும் பொழுது கர்த்தர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் கர்த்தர் உன்னையும் மாற்றுவார் விசுவாசோட கரங்களை வைத்தி ஆண்டு ஜோமனு ஆண்டவரே நான் உம்மை காணணும் அப்பா உம்மை நான் காணணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார் தேவகுமாரன் அண்டையில் வரும் பொழுது உன் பாவங்களை அவர் நீக்குவார் உனக்கு அதிகாரத்தை கத்த தருவார் உன் மூலம் பிசாசுகள் துரத்தப்படும் உன் மூலமாய் வியாதி சசுகமடைவார்கள் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கத்து உனக்கு தருகிறவராக அவர் இருக்கிறார் சோதனைகள் வரும் பொழுது உனக்காக பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல அவர் காக்கும் வல்லவர் நீ தப்பிக்கொள்ளும் போக்கை தருகிறவர் அவர் மகா பிரதான சகாயம் செய்யக்கூடியவராக இருப்பார் விசுவாசத்தில் கரங்களை கொட்டி கத்திர மையப்படுத்துங்க ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா கரங்களை வைத்து எல்லாம் அந்த பாடலை பாடு என்னோட சேர்ந்து பாடுங்க உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா என்கிற பாடலை எல்லாரும் பாடி தேவ சமூகத்தில் அம்மா ஒப்பு கொடுக்க போகிறோம் ஓ ஹல்லேலூயா ya ogandu pa
மகிழுமையா சுகந்த வாசனையா வசனத்துக்கு எல்லாரும் ஒப்புக்கொடுங்கள் சுகந்த மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அத்தி மரத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கப்படட்டும் சர்வ பலருடைய நிழலிலே நாங்கள் தங்கியிருக்கும்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய வசனங்களுக்கு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் நம்முடைய வசனம் எங்களுக்கு வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பெரிதானவைகளை காணும்படி கிருபை செய் ஆண்டவரே ஏதோ ஒரு அனுபவத்தில் நின்று விடாதபடிக்கு அதை பார்க்கலும் பெரிதான அனுபவங்கள் பெரிதான அனுபவங்கள் பெரிதான அனுபவங்கள் என்று சொல்லி முன்னேறி போய்கொண்டிருக்கும்படியாய் கிருபை செய்வீராக பரலோகத்தினராய் கடந்து செல்லும்படி கிருபை செய்வீராக காணானக்கிறனாய் கடந்து செல்லும்படி கிருபை செய்வீராக தேங்கி விடாதபடி தங்கி விடாதபடிக்கு முன்னேறும்படி கிருபை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய கிருபை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவானோடும் கூட இன்று நிலைத்திருப்பதாக ஆமென் கர்த்தர்களாரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ